ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கொல்கத்தா அணியை இருபத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை வென்றது சென்னை அணி சாம்பியன் பட்டம் வென்றிருப்பது இது நான்காவது முறையாகும் துபாயில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி கேட்டுக்கொண்டதை அடுத்து முதலில் சென்னை அணி பேட் செய்தது அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொன்னூற்றி இரண்டு ரன் எடுத்தது தொடக்க ஆட்டக்காரர் டுப்ளசி மொய் அலி முப்பத்தி ஏழு ரன்னும் ராபின் உத்தப்பா முப்பத்தி ஒன்று ரன்னும் சேர்த்தனர் நூற்றி தொன்னூற்றி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபத்தி ஐந்து ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது சென்னையின் ஷர்துல் தாக்கூர் மூன்று விக்கெட்டுகளையும் ஜோஸ் ஹாசல்வுட் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் சாய்த்தனர் இந்த வெற்றியின் மூலம் சென்னை அணி நான்காவது முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்றுள்ளது இருபது ஓவர் போட்டிகளில் கேப்டன் மகேந்திர சிங் தோனியின் முன்னூறாவது ஆட்டமாக இது அமைந்தது இந்த அளவு போட்டிகளில் பங்கேற்ற ஒரே வீரர் என்ற சாதனையை தோனி எட்டியுள்ளாா்